என்று சொன்னாலும் கூட இங்கே அரியலூரிலே அந்த வாய்ப்பு இதே நாளில் வேறொரு இடத்திலே நடக்க வேண்டியது. ஆனால் அது நடிச்சிருப்பாரு செந்தில், உங்களுக்கு தெரியும் கவுண்டமணி செந்திலாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தில் மட்டும் செந்திலுடைய ஒரு ஒரு அவருடைய ரோல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? செய்து கொள்ள செய்து தர இசைந்த இவ்வன்னியர் மண்டபத்தின் உடைமையாளர் அவர்களையும் உங்க மீண்டும் கீழே முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் அனைவரையும் கல்லூரியின் சார்பில் மீண்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் விட்டுறீங்க. ஒன் கு குக்ஸ் இஸ் கால்டு குக்கு தான், குக்கர் இல்லை. அதுமாரி ஒன் கு கிவ்ஸ் கோச்சிங், ஒன் கு கோச்சஸ் இஸ் கால்டு கோச் தான், கோச்சர் இல்லை. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷில் கேட்குற கேள்வி. நீங்கள் எதை எந்த லைனில் வர்றீங்களோ அந்த லைனை விட்டு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கோ அதுதான் கேள்வியாக வரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், செகண்ட் பிரசிடெண்ட் யார். ஸோ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2002 டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். அப்படி என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன பாடம் படிக்கிறோமோ அதை நல்லா படிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிங்க, யூ ஆர் லக்கி. நல்லா யோசித்து பாருங்கள். இவங்க தேர்ட் இயரில் போய் தான் படிக்க போகிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 20 வயசில் 21 வயசில் அரசு உத்தியோகத்தில் நீங்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இன்னும் டைம் ஆகும். ரொம்ப சின்ன சூத்திரம், ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 மணி நேரம் படித்தால், கொட்டேஷன், ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 மணி நேரம் படித்தால் 2 ஆண்டுகளில் அரசு அதிகாரி ஆகலாம். ஓகே, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தால் 4 ஆண்டுகளில் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அப்புறம் கேட்பீங்க, அதுக்கு குறைய படித்தா நீ ஆகவே முடியாது. இதான் சிம்பிள் சூத்திரம். இது ஒரு ஓட்ட போட்டி. அப்போ ஓட்ட போட்டி எப்படி, நீங்கள் டிகிரி படிக்க, நான் இப்போ பேசுவேன், நான் டிகிரி படிக்கிறது வந்து பாஸ் மார்க்கு. யார் 50 மார்க் வாங்கினா 35 மார்க் வாங்கினாலும் பாஸு டிகிரி. ஓட்ட போட்டி எப்படி கிடையாது, ஒரு தங்கல் மெடலு, ஒரு வெள்ளி மெடலு, ஒரு வெண்கல மெடலு. 100 பேர் ஓடுறா, 3 பேருக்கு தான் மெடல் கிடைக்கும், மீதி 97 பேருக்கு கிடைக்காது. இதுதான் லைஃப், இதுதான் வேலை. டிகிரி என்பதும் வேலை என்பதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதில் முதல்ல புரிஞ்சுக்கங்க, ரைட்டா? இதை நீங்கள் ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் படிக்க முடியும்.